இன்ஃபாசைன் அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லோரும் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பு பகுதி 3. ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பகுதி 4. ஒரு 20 கேள்விகள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கேள்வி, நாட்டின் மிக முக்கிய செய்தி தொடர்பாளராக செயல்படுபவர் பிரதமர். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக செயல்படுவர் பிரதமர். அதுபோக இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றின் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்வோர் யாருன்னா பிரதமர் தான். அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 62வது கேள்வி, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம், ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம், ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமெனா 6 மாதத்திற்குள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அதுபோக இதில் இன்னொரு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை குறிக்கும். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்னா யாருன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவரை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, இவர் வந்து முதல் துணை குடியரசுத் தலைவர் மட்டும் இல்லாமல் 2வது குடியரசுத் தலைவர். ஓகே, 2வது குடியரசுத் தலைவர். இவரோட பிறந்தநாள் வந்து எப்போம்னா செப்டம்பர் 5. அவரோட பிறந்தநாள் நாம் என்ன தான் செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஆசிரியர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மாநிலங்களவையின் பதவிக்காலம் நிரந்தரமானது. மாநிலங்களவையின் பதவிக்காலம் நிரந்தரமானது, அதாவது அவங்களுடைய உறுப்பினருடைய பதவிக்காலம் தான் 6 ஆண்டுகள் வரும். பொதுவாக மாநிலங்களின் பதவிக்காலம்னா நிரந்தரமானது. இந்த மாநிலங்களவைன்னு என்னென்னா, இந்தியாவில் மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா ராஜ்யசபா, ராஜ்யசபா என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகபட்சம் 250 உறுப்பினர்கள் கொண்ட மேலவை. ஓகே, 250 உறுப்பினர்கள் அதிகபட்சமாக இருப்பாங்க கொண்ட மேலவை தான் நம்ம வந்து மாநிலங்களவை சொல்கிறோம். தற்போது ராஜ்யசபாவில் 245 உறுப்பினர்கள் உள்ளனர். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன 245 உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களில் 12 பேர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். அதுபோக இந்த மாநிலங்களவை தலைவரை நியமிக்கிற யாருன்னா, மாநிலங்களவைத் தலைவர் வந்து குடியரசுத் துணைத் தலைவர் வந்து பதவி வகிப்பார். அதுபோக முதல் கட்டமாக இந்த கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றுச்சுன்னா மே 13, 1952. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு முழு அதிகாரம் இல்லை? மாநிலங்களவைக்கு நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு முழு அதிகாரம் இல்லை? மாநிலங்களவைக்கு. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த அவையில் மட்டும் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவை. எந்த அவையில் மட்டும் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்னா ஆன்சர் மக்களவை. இந்த மக்களவைன்னு என்னென்னா, இந்திய நாடாளுமன்றத்தோட கீழவை தான் வந்து நினைஞ்சுட்டோம்னா மக்களவைன்னு சொல்கிறோம். இதில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் 545. அந்த மக்களவை மாநிலங்களவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாநிலங்களவைனா 245 உறுப்பினர்கள், அதே மாதிரி மக்களவைனா உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்ததுன்னா 545. அதற்கடுத்த கேள்வி, மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 552 மேக்ஸிமம். மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 552. அதுபோக இதை தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து என்னென்னா, மக்களால் நேரடி தேர்தல் மூலமாக இவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து எப்படின்னா மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அனைத்து மசோதாக்களையும் எந்த அவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்ற முடியும்? மக்களவையில். அனைத்து மசோதாக்களையும் எந்த அவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்ற முடியும்னா ஆன்சர் மக்களவையில். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? நம்பிக்கையில்லா தீர்மானம்னா ஆன்சர் வந்து லோக்சபாவில். நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்னா ஆன்சர் லோக்சபாவில். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினரின் எண்ணிக்கை ஆன்சர் 18.
தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை ஆன்சர் 18. அதே போல் மக்களவைக்கு வந்த உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு கேட்டால் 39. மாநிலங்களவைக்கு 18, மக்களவைக்கு 39. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மழைக்கால கூட்டத்தொடர். இது வந்து இந்த மேட்ச் தஃபாலையும் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி. மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய காலகட்டம் வந்து என்னென்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை. செகண்ட் ஒன், பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரை. தேர்ட் ஒன், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் மற்றும் டிசம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. செகண்ட் ஒன், பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. தேர்ட் ஒன், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் கொண்ட அமைப்பு நாடாளுமன்றம். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் கொண்ட அமைப்பு நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 76. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 76. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை கொண்ட அமைச்சரல்லாத நபர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை கொண்ட அமைச்சர் அல்லாத நபர் யாருன்னா, ஆன்சர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், தமிழக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 234. தமிழக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 234. இதெல்லாம் பேசிக்காக உள்ளதாக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், விதான் பரிஷத் என்பது, ஆன்சர் சட்டமன்ற மேலவை. விதான் பரிஷத் என்பது சட்டமன்ற மேலவை. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து தன்னாட்சி பெற்று விளங்கும் துறை நீதித்துறை. நடுவண் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து தன்னாட்சி பெற்று விளங்கும் துறை வந்து என்னென்னா, ஆன்சர் நீதித்துறை. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, அரசாங்கம் வந்து மொத்தம் மூன்று அமைப்புகளை கொண்டதாக உள்ளது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா சட்டத்துறை, செகண்ட் ஒன் செயல்துறை அதாவது நிர்வாகத்துறை, தேர்ட் ஒன் வந்து என்னென்னா இந்த நீதித்துறை. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள், ஆன்சர் 1950 ஜனவரி 28. புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள், ஆன்சர் 1950 ஜனவரி 28. இதை பற்றி மேலும் தகவல் வந்து என்னென்னா, இந்திய அரசியல் சட்டப்பிரிவு அத்தியாயம் 4, நோட் பண்ணிக்கோங்க, அத்தியாயம் 4 பிரிவு 5 கீழ் இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றமாகவும், கீழ் நீதிமன்றங்களின் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யும் நீதிமன்றமாகவும் செயல்படுவதுதான் இந்த உச்ச நீதிமன்றம். அதுபோக நீதி விசாரணைக்கு உட்பட்ட அதிகாரங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகள், இந்த விதியை நோட் பண்ணிக்கோங்க, 124 முதல் 147 கீழ் எழுதப்பட்டுள்ளது. இது வந்து உச்ச நீதிமன்றத்தை பற்றி தகவல்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், 1950 ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள். 1950 ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்த நீதிபதிகள், ஆன்சர் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள், அதாவது 1+7. இவர்கள் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த நீதிபதிகளை செலக்ட் பண்ணுறது யாருன்னா, தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்திய குடியரசுத் தலைவர். இது கேட்க சான்ஸ் இருக்குது, அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்திய குடியரசுத் தலைவர். ஓகே, லாஸ்ட் க்வெஸ்டின், தற்போது உச்ச நீதிமன்றம் கொண்டுள்ள நீதிபதிகள் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள். தற்போது உச்ச நீதிமன்றம் கொண்டுள்ள நீதிபதிகள், ஆன்சர் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள். அதுபோக இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து என்னன்னா 65 வயதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து என்னன்னா 65 வயது. ஓகே யுவர்ஸ், இன்னைக்கு இந்த 20 க்வெஸ்டின் கிட்ட பார்த்துருக்குறோம் இந்திய அரசியலமைப்புலேருந்து. இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனை வந்து நீங்கள் மட்டும் பெற்றுக்கிடாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்பெறும் வகையை இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.